ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரவல் சர்வைவர். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது அல்மாஸ் இந்தியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது ஆமர் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அவங்க கீழே நான் ஏசியும் மேலே ஏசியும் வச்சுக்கிறாங்க. ஃபேமிலி டைனிங்க்கு ஏற்ற மாதிரி மேலே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஆமர் ஸ்ட்ரீட்டில் லங்கா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அவனோட மெனுவை உங்களையோட ஷேர் ஃபேமிலி பேக்குன்னு சொல்லி பக்கெட் அண்ட் செவன்ஸும் மீக்குது. ஆனால் நாங்கள் நார்மலாக நார்மல் டிஷஸ் தான் எடுத்து ட்ரை பண்ணோம், அதை எடுக்கலை. நாங்கள் நான் எடுத்தோம் சிக்கன் லாலிபாப், சிக்கன் டிக்கா மசாலா எடுத்தோம், சிக்கன் சீஸ் முர்த்தபா எடுத்தோம், ரோஸ்டட் சிக்கன் மெக்கரோனி எடுத்து ட்ரை பண்ணினோம், மற்றது சீஸ் பரோட்டா எடுத்து ட்ரை பண்ணோம். அவனோட சிக்கன் லாலிபாப் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்ல சாஸ் எல்லாம் நல்லா பிடிச்சி நல்ல ஃப்ளேவராக நல்லா இருந்துச்சு. தின்றதுக்கு அவ்வளோ ஸ்பைசி இல்லை, கிட்ஸுக்கும் கொடுக்கலும். அந்த ப்ரைஸ்க்கு அந்த டிஷ் நல்ல ரீசனபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ரோஸ்ட் சிக்கன் மெக்கரோனி எடுத்தோம், ஸ்மால் போர்ஷன் தான் எடுத்தோம். அது கிட்ஸுக்கு தான் எடுத்தோம், ஆனால் அவங்க தின்னல என்ன அது சரியான ஸ்பைசியாக இருந்துச்சு. அடல்ட்ஸுக்கு அது ஓகே, கிட்ஸுக்கு அது செட் ஆகாது. ஸ்மால் போர்ஷன்ட்டு சொன்னதுக்கு ஒரு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தின்ற மாதிரி இருந்துச்சு, மிச்சம் சின்னதாக இல்லை போர்ஷன். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு அவங்களோட. நெக்ஸ்ட் சிக்கன் டிக்கா மசாலா ட்ரை பண்ணோம், அது பட்டர் நானோட ட்ரை பண்ணினேன். அவங்களோட பட்டர் நான் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கன் டிக்கா மசாலா அவ்வளோ ஸ்பைசி இல்லை, சின்னவங்களும் தின்னேலும். போர்ஷன் நல்லா பெருசாக இருந்துச்சு சிக்கன் டிக்கா மசாலா, பட்டர் நானும் நல்லா பெருசாக இருந்துச்சு அவங்களோட. பராட்டா ட்ரை பண்ணினோம், அது நல்லா சீஸியாக இருந்துச்சு. உள்ளுக்கு நிறைய நல்லா சீஸ் போட்டிருந்தாங்க, நல்லா சாஃப்ட் அண்ட் ஹாட்டாக இருந்துச்சு. அதுவும் சிக்கன் டிக்கா மசாலாவை ட்ரை பண்ணி பார்க்கல, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட நிறைய கறி வெரைட்டிஸுக்கு நாங்கள் நார்மலாக சிக்கனில் போன்லெஸ் ட்ரை பண்ணி பார்க்குற சுற்றி எப்பயுமே சிக்கன் டிக்கா தான் எடுத்துப்படும். எங்களோட கிட்ஸும் நல்லா விரும்பி தின்னாங்க அவங்களோட சிக்கன் லாலிபாப் தான். அது அவங்க விரும்பி தின்ற மாதிரி நல்லா சாஸ் எல்லாம் நிறைய போட்டு ஸ்பைசஸ் நிறைய இல்லாமல் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு அது. நெக்ஸ்ட் சீஸ் சிக்கன் முர்த்தபா ட்ரை பண்ணி பார்த்தோம், அது நல்லா ஹாட்டாக நிறைய சிக்கன் வச்சு நிறைய சீஸ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மிச்சம் ஆனியன் எதுவும் இல்லாமல் நிறைய கறி வச்சுருந்தாங்க,
நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சோஷியல் மீடியா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.